திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிரதமரின் விவசாயிகளுக்கான நிதி உதவி திட்டத்தின் கீழ் பயன்பெறும் விவசாயிகளுக்கு இரண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை வீடு தேடி வழங்கப்படுவதால் பலர் பயனடைந்து வருகின்றனர் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாயை இரண்டாயிரம் ரூபாய் என்ற வீதத்தில் மூன்று தவணைகளாக மத்திய அரசு வழங்கி வருகிறது தற்போது கோவிட் தொற்றை தடுக்க ஊரடங்கு அமலில் உள்ளதால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு பிரதமரின் விவசாயிகளுக்கான நிதி உதவி திட்டத்தில் வழங்கப்படும் இரண்டு இரண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை கரீஃப் கல்யாண் திட்டத்தின் மூலம் உடனடியாக வழங்கப்படுகிறது விவசாயிகள் அதிகம் உள்ள திருவண்ணாமலை மாவட்டத்தில் தற்போது இந்த தொகை விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது வங்கிக் கிளைகள் செயல்படும் நேரம் குறைக்கப்பட்டுள்ளதாலும் தற்போதைய நிலையில் கிராமப்புறங்களில் குறைவான ஏடிஎம்கள் செயல்படுவதாலும் போக்குவரத்து வசதிகள் தற்போது குறைவாக உள்ளதாலும் கிராமப்புறங்களுக்கே நேரடியாக சென்று விவசாயிகளுக்கு இந்த நிதியுதவி வழங்கப்படுகிறது திருவண்ணாமலை மாவட்டத்தில் முன்னோடி வங்கியாக விளங்கும் இந்திய வங்கி ஊழியர்கள் கிராமங்களுக்கு சென்று விவசாயிகளுக்கு சமூக இடைவெளியை கடைபிடித்து உரிய பாதுகாப்பு நடைமுறைகளுடன் சம்பந்தப்பட்ட பயனாளிகளுக்கு உதவித் தொகையை வழங்கி வருகின்றனர் கருத்தில் கொண்டு சூழலை தங்களுக்கு உதவும் வகையில் மத்திய அரசு இந்த தொகையை வழங்குவதாகவும் இது தங்களுக்கு பயனளிக்கும் வகையில் உள்ளதாகவும் திருவண்ணாமலை பகுதி விவசாயிகள் கூறுகின்றனர் வந்து இன்னும் ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் போடக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு போடக்கூடிய அந்த ஊக்கத்தொகையை முன்னாடியே இப்ப போட்டிருக்காங்க இப்ப இப்போ அந்த இந்த வாரத்தில் எங்களுக்கு கிடைச்சிருக்குது இந்த ரெண்டாயிரம் ரூபா போட்டதுக்கு மாண்பு பிரதமர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி தமிழக விவசாயிகளினுடைய வாழ்வாதாரமே கேள்விக்குறியாக இருக்கின்ற இந்த தருணத்தில் பாரத பிரதமரினுடைய பிஎம்கே திட்டத்தின் கீழ் என்னை போன்ற ஏழை விவசாயிகளுக்கு இந்த நேரத்தில் ஒரு சிறு திரும்ப கூட பல்குத்த உதவுன்ற மாதிரி இந்த ரெண்டாயிரம் ரூபாய் வந்து எங்களுடைய வாழ்வாதாரத்தில் எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதமாக நினைக்கிறேன் பாரதி பிரபு மூணு தகுதி ஆறாயிரம் ரூபா போட்டாப்புல இந்த டைம் பார்த்தீங்கன்னா நூற்றி நாலு தடை தடை உத்தரவால எங்கேயும் வீட்டு விட்டு வெளியே வர முடியாதால இப்போ ரெண்டாயிரவா போட்டிருக்கப்பறம் ரெண்டாயிரம் ரூபா போட்டிருக்காரு சரி இருந்தாலும் இது கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்குது